ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ். நான் உங்க நல்லா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மணிப்பால் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் MET 2021 பத்தி சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்க அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா உங்க லாஸ்ட் டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டீடைல்ஸ் பார்த்துவோம். ஸோ மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா MET மணிப்பால் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2021 கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. MET டிபார்ட்மெண்டல் டெஸ்ட், MET பிளஸ் DT நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு நாலு வகையா இதுல பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து இவங்க கண்டக்ட் பண்றது மொதல் மூணு மட்டும்தான். நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கண்டக்ட் பண்றாங்க, அதாவது NTA தான் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கான டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். மணிப்பால் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல எந்த கோர்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆல் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி BTech, ஆல் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி MTech ப்ரோக்ராம்ஸ் வந்துருது, அண்ட் ஆல் மாஸ்டர்ஸ் என்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் வந்துருது ME, அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிவோஷன் கொடுத்து ஆல் பேச்சுலர்ஸ் அண்ட் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம் வந்துருது BBA, அண்ட் மீடியா கம்யூனிகேஷன் BA மீடியா கம்யூனிகேஷன், கிளினிக்கல் எம்பிரியாலஜி MSc ல, அண்ட் தென் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி BPharm இருக்கு இல்லையா, அண்ட் ஃபார்ம் டி கோர்சஸ், அண்ட் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி தென் MPharm கோர்சஸ், இது எல்லாமே டாக்டர் ஆஃப் ஃபார்மசி போஸ்ட் பக்லாரேட் ஃபார்ம் டி PB சொல்லுவாங்க, தென் ஹெல்த் ப்ரொஃபஷன் அதாவது மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, MSc ஆடியாலஜி, MSc ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி, இதெல்லாம் வந்துடும். அண்ட் டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா MSc ஜெனட்டிக் கவுன்சிலிங், MSc ஃபாரன்சிக் சயின்ஸ் வருது, ஆல் MSc மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வருது. தென் நர்ஸ் பிராக்டிஸ்னர் கிரிட்டிக்கல் கேர் போஸ்ட் கிராஜுவேட் ரெசிடென்சி ப்ரோக்ராம் வருது, MPhil ஸ்டெம் செல் டெக்னாலஜி ரீஜெனரேட்டிவ் பயாலஜி வருது. ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்ல வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு NET பிளஸ் DTங்கிறது ரெண்டுக்கும் சேர்ந்த கவுன்சிலிங், அண்ட் மணிப்பால் காலேஜ் ஆஃப் ஹெல்த் ப்ரொஃபஷன் மணிப்பால் மங்களூர், இங்கே வந்து MSc கிளினிக்கல் சைக்காலஜி, MPhil கிளினிக்கல் சைக்காலஜி, இதுக்கெல்லாம் தான் இவங்க என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து நடத்துறாங்க MET அண்ட் DT அப்படிங்கிற நேம்ல. இதுக்கான லாஸ்ட் டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணா, ஆனால் இப்போதைக்கு லாஸ்ட் டேட் எதுக்கு வருதுன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் MA MSc இந்த மாதிரி கோர்சஸ்க்கு, அதாவது ஆல் டிகிரி கோர்சஸ்க்கு வருது. நீங்க அப்ளை ஆன்லைன் பண்றதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் ஆன்லைன்ல ஃபில் பண்ணி போடலாம். இப்போதைக்கு ஆல் டிகிரி கோர்சஸ்க்கு தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2021, இதுக்கும் மணிப்பால் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, அதாவது மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷனுக்கும் நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ MBBS நீங்க படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ்ல நீங்க வந்து நீட் UG எக்ஸாமினேஷன் எழுதி DME அப்படின்னு சொல்லுவாங்க, சாரி டைரக்டரேட் ஆஃப் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் மெடிக்கல் கவுன்சிலிங் கவுண்டி MCC மூலியமா தான் அட்மிஷன் வாங்கணும் தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால மணிப்பால் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கும் MBBSக்கும் சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி மணிப்பால் டாடா மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லைங்களா ஜம்ஷெட்பூர்ல, அதுக்கும் நீட் UG தான். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி MCC தான் கவுன்சிலிங் நடத்தி சீட் ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் BDS MDS இதுக்கும் நீட் UG நீட் PG தான் நீங்க எழுதணும், அதுவும் MCC மூலியமா தான் கவுன்சிலிங் வச்சு சீட் ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் செல்லுலர் அண்ட் மாலிகுலர் டயக்னோசிஸ்க்கு மட்டும் அவங்க வந்து நீங்க MET அவங்க வைக்கிற கர்நாடகா பயோடெக்னாலஜி ஆப்டிடியூட் டெஸ்ட் ஸ்டேட் லெவல்ல நடக்கிற டெஸ்ட் நீங்க எழுதணும், இதுவும் MET வராது. அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் நீங்க வந்து மணிப்பால் யூனிவர்சிட்டியில படிக்கணும் அப்படின்னா நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் ஆர்கிடெக்சர் நாட்டான்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸாம் எழுதணும். ஸோ நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து MBBS BDS அதே மாதிரி PG கோர்சஸ் இன் மெடிசின் அதாவது நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எல்லாத்துக்குமே நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மூலியமா தான் MCC கவுன்சிலிங் மூலியமா தான் உள்ள போகணும் நம்ம. அண்ட் உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சருக்கு நாட்டா எக்ஸாம் எழுதி உள்ள போகணும். அதே மாதிரி கர்நாடகா பயோடெக்னாலஜி ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதி தான் நீங்க வந்து மணிப்பால் ஸ்கூல் ஆஃப் லைஃப் சயின்சஸ் அதுல போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் செல்லுலார் அண்ட் மாலிகுலர் டயக்னோஸ்டிக்ஸ்க்கு போகணும். இதெல்லாம் நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மூலியமா மட்டுமே அவங்க ஃபில் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் நீங்க வந்து manipal.edu.mu அப்படிங்கிற வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா இதுக்கான டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா அவைலபிளா இருக்கு. இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டைரக்டா MET 2021 வெப்சைட்டுக்குள்ள போயிடும். ஸோ நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மணிப்பால் யூனிவர்சிட்டியில படிக்கணும், அதே மாதிரி வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ் சொல்லுவாங்க நர்சிங் ஃபார்மசி கோர்சஸ் எல்லாம் படிக்கணும்னா அவங்க வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி எலிஜிபிள் மார்க் வாங்கணும். இல்ல சார், நான் மணிப்பால்ல வந்து MBBS BDS நீட் அதாவது PG கோர்சஸ் இன் மெடிசின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் இன் மெடிசின்
அண்ட் நமக்கு வந்து ஆர்கிடெக்சர் அதே மாதிரி பயோடெக்னாலஜி கோர்சஸ் தான் சார் நான் படிக்க விரும்புறேன் அப்படின்னா நேஷனல் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதி நீங்க அவங்க அப்ளை பண்ணி உள்ள போகணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி எக்ஸ்பிளனேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபை தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.